பார்ப்பதற்கே அற்புதமாக ரம்யமாக இருக்கக்கூடிய திருக்கோயிலாக விளங்குகிறது. சாநித்தியம் என்று சொல்வார்கள் வடமொழியிலே. சாநித்தியம், ஒரு கோவிலுக்குள் நுழையும் பொழுதே ஒரு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியோ திருப்தியோ வருமாயில் அந்த கோவிலிலே சாநித்தியம் இருக்கிறது என்று சொல்வார்கள். சாநித்தியம் என்றால் இறை இருப்பு, தமிழிலே இறை இருப்பு, அங்கே இறை குடிகொண்டு இருக்கிறது. அப்ப எல்லா கோவில்கள்லையும் அது அந்த மாதிரி இருக்காதானா, அது சொல்ல முடியாது. நித்திய பூஜைகள் சிறப்பாக நடக்கணும், பக்தர்கள் சரியா இருக்கணும், டிரஸ்ட் உறுப்பினர்கள் மிகச்சரியாக அதை அந்த நிர்வாகத்தை சரியாக செய்ய வேண்டும். இதையெல்லாம் ஒரு சேர இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் சாநித்தியம் நிரம்பிய கோவில். ஒரு சில கோவிலுக்கு போனால் மனசுக்கு அமைதியாக இருக்குது. நான் வழக்கமாக அந்த கோவிலுக்கு போய் உக்காந்துட்டு வருவேன், கொஞ்ச நேரம் உக்காந்தான் திருப்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் சாநித்தியம். அப்படிப்பட்ட ஒரு சாநித்தியத்தை இந்த கோவிலிலே, இந்த அற்புதமான செல்வ விநாயகர் குபேர கணபதியினுடைய கோவிலிலே நான் பார்க்க முடிகிறது. அதனால் இந்த சமயத்திலே மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகர் முழு முதற் கடவுள் என்று சொல்லுகிறோம். ஒரு சிலர் கேட்கிறார்கள், பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகள் என்று சொல்லுகிறோமே, அவர்கள்தான் மிக பெரும் கடவுளர்களா என்று கேட்டால் உண்மைதான். ஆனால் நம்முடைய இந்து மத கலாச்சாரத்திலே வழிபாட்டிலே என்ன ஒரு பழக்கம் இருக்கிறது என்று கேட்டீர்களானால், முதலிலே விநாயகரை வழிபட்டு அதற்கடுத்துத்தான் மற்ற தெய்வங்களை வழிபடும் பழக்கம் இருக்கிறது. வீட்டிலேயே எவ்வளவோ சம்பிரதாயமான நிகழ்ச்சிகள், ஒரு சின்ன மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு நம்ம அதுக்கு குங்குமம் வச்சு பூஜையை ஆரம்பிக்கிறோம். விநாயகர் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடவுளாக ஏன் அப்படி இருக்கிறது என்றால், விநாயகர் ஞான கடவுள். நமக்கு காரிய சித்தி ஆகணும்னா, நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும், நம்முடைய செயல்கள் எல்லாம் தெளிவாக அடுத்தடுத்து, ஒரு பூச்சரத்தை எடுத்தால் எப்படி ஒரு தெளிவாக வருகிறதோ அதை போன்று தெளிவாக ஒரு செயல் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால், கணேசனை கரம் பிடிக்க வேண்டும், அவன் பதம் பிடிக்க வேண்டும். காக்கும் கடவுள் கணேசனை நினை என்று பாடல் கூட வருகிறது அல்லவா. அவ்வளவு அற்புதமாக நமக்கு பெரியவர்கள் வழிகாட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் போக அந்த விநாயகருடைய முக வடிவமே ஓம்கார தத்துவம். உலகின் முதல் ஒலி எது என்று கேட்டால் ஓம்காரம். இன்னைக்கு நாசா விஞ்ஞானிகள் வரை ஒரு ஆய்வு செய்து ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். சூரியனினுடைய இயக்கத்தில் இருந்து வரக்கூடிய சப்தம் ஓம்கார சப்தத்தில் இருக்கிறது. நமக்கு எல்லாம் என்ன பழக்கம்னா, வெளிநாட்டுக்காரங்க ஆய்வு செஞ்சு நமக்கு சொன்னாதான் நம்ம நம்புவோம். நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அதை நம்ம நம்ப மாட்டோம். கடல் அலை இருக்கிறது பாருங்கள், கடல் அலை, கடற்கரையில் போய் மெரினா பீச்சோ ஏதோ ஒரு பீச் உட்காந்து பார், கண்ணு மூடி வச்சு அப்படியே ஒரு தியானத்தில் இருந்து பாருங்க, அந்த கடல் அலையிலிருந்து வரும் ஒரு சப்தம் இருக்கிறது, ஓம்கார சப்தம். வண்டு உங்கள் காதுக்கு அருகில் வருது, ஒரு தேன் வண்டு, பெரிய வண்டு ஒரு காதுக்கு அருகில் வருகிறதுனா என்ன சப்தம்? ஓம்கார சப்தம். உலகின் முதல் ஒலி ஓம்காரம். அந்த ஓம்காரத்தினுடைய தத்துவத்தின் அடிப்படையிலே விநாயகருடைய வடிவமே இந்த ஓம் மாதிரிதான். தமிழ் ஓம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சமஸ்கிருத ஓம் எழுத்தானாலும் சரி, அந்த ஞானக்கடவுள் விநாயகருடைய வடிவமே அதுதான். தமிழில் அற்புதமான பழமொழி ஒன்று உண்டு, உங்களுக்கு தெரியாதது இல்லை. இங்கே நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதை நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், அவ்வளோதான் சார். எல்லாம் தெரிஞ்சது தான் சார் சொல்கிறேன், தெரிஞ்சதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே, அதுக்கு தான் உபன்யாசம், அதற்குத்தான் சொற்பொழிவு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எதையும் அதை ரீகால் பண்ணிக்கிறது இல்லை. ரீகால் பண்ணிக்கணுமே, திருப்பி திருப்பி கேட்டதான் எதிர்க்க உபயோகம். ராமாயண உபன்யாசமெல்லாம் யுகம் கடந்து நடந்து கொண்டே இருக்கிறது, பல நூறு பல ஆயிரம் ஆண்டுகளாக நடக்குது. ஏதா ராமாயணம் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நம்ம அதை விட்டோமா? அந்த கதையை திருப்பி திருப்பி ஏன் கேட்குறோம்னா, வாழ்க்கைக்கு அது பயன்படுகிறது, வழி நடத்துகிறது உங்களை, தவறுகள் செய்யும் பொழுது அது ஞாபகப்படுத்துகிறது, இந்த இடத்தில் நீ தவறு செய்கிறாய், உனக்கு விளைவுகள் ஏற்படும், ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம். கிராமத்தில் இருந்து நகரம் வரை ஒரு பழமொழி உண்டு, பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்த கதைன்னு. பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் ஒண்ணு, நாம புரிஞ்சுக்கிட்ட அர்த்தம் ஒண்ணு. ஒரு குயவர் இருந்தார், குயவர் பானை செய்பவர், அவர் விநாயகர் இதெல்லாம் செய்யறவர், அழகா மண்ல களிமண் விநாயகரை செய்யறவர். ஒருத்தர் விநாயகர் களிமண்ல செஞ்சு கொடுன்னு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த காலத்துல எல்லாம் எப்படி செய்வாங்க, அச்சு கிடையாது, கையிலேயே விநாயகர் செய்யணும், இப்ப கூட செய்யலாம். அவர் செய்ய போய் என்ன ஆச்சு, ஏதோ பாவம் அவருக்கு தூக்க கலக்கம், தும்பிக்கையை எடுத்து போய் பின்பக்கமா வச்சாரு, செஞ்சு முடிச்சுட்டு அது இருட்டிடுச்சு. அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தா அது விநாயகராக தெரியல, என்னவா தெரிஞ்சு, தும்பிக்க பின்பக்கம் இருந்தால் அது ஒருவேளை குரங்காக, அதாவது ஹனுமனாக தெரிந்தது.
அப்படின்னு இந்த பழமொழிக்கு தப்பா ஒரு அர்த்தத்தை நாம புரிஞ்சிருக்கிறோம். தும்பிக்கையை முன்னாடி வைக்கிறதுக்கு பின்னாடி வச்சதால அது ஆஞ்சநேயர் மாதிரி தெரியுது, விநாயகர் மாதிரி தெரியல. அதனாலதான் பழமொழி வந்துச்சு, பிள்ளையாறு பிடிக்க குரங்காய் முடிந்தது, பிள்ளையாறு இப்படி களிமண்ல பிடிக்க போய் குரங்கா முடிஞ்சு போச்சுன்னு. இல்ல, தப்பு. பழமொழியை புரிஞ்சுக்கிட்டது தப்பு. பழமொழி ரைட்டு என்ன, எப்படி ரைட்டுங்கிறீங்களா, எப்படி சரி? ஒரு கோவில் என்று எடுத்துக்கொண்டால் இது விநாயகர் கோவில், விநாயகர் மட்டும் இருக்குது. ஒரு பெரிய கோவிலுக்கு போறோம், அங்க சிவன் சன்னிதியா இருக்கலாம் அல்லது பெருமாள் சன்னிதியா இருக்கலாம். அந்த கோவிலுக்குள்ள நீங்க நுழையிறீங்க, எதை முதல்ல வழிபடணும், எந்த சுவாமிய, வெளியவே ரெடியா காத்துப்பார் நமக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு. அவர் எளிமை, எளிமையினுடைய அடிப்படை விநாயகர். முதல்ல பிள்ளையார் தரிசனம், அதுவும் விஷ்ணு சம்பந்தமான கோவில்களில் பிள்ளையார்னு எழுதியிருக்க மாட்டாங்க, தும்பிக்கை ஆழ்வார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நாம் என்ன பண்ணணும், இப்போ பெரியவங்கள்லாம் வந்து உட்காந்துருக்குறீங்க, நான் பெரியவங்களை எதிர்பார்க்கறதே இல்லை, பசங்க யாராவது வராங்களா, ரெண்டு இளைஞர்கள் இருக்கிறார்கள், சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் அடுத்த சந்ததியினருக்கு நம்முடைய தத்துவத்தை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை எடுத்து சொல்லுவது யார், அதை அவர்கள் பின்பற்றுவதற்கான வாய்ப்பு தான் இப்படிப்பட்ட உபன்யாசங்களை இவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. சொற்பொழிவுகளை சின்ன குழந்தைங்களிலிருந்து இந்த மாதிரி இளைஞர்கள் கேட்க 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 இது மனம் பண்படும், இல்லை என்றால் புண்படும், வேற ஒன்றும் இல்லை. வெள்ளை கோயிலுக்கு உள்ள நுழையும் பொழுது விநாயகர் தரிசனம், எல்லாம் உள்ள போறீங்க, அதுக்கடுத்து பெருமாள் கோயிலாக இருந்தால் பெருமாள் தரிசனம், சிவன் தரிசனம், எல்லாம் முடிச்சுக்கிட்டு வெளியில் வரும்பொழுது ஆஞ்சநேயர் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க, வெளியில் வரும்போது ஹனுமனை தரிசனம் பண்ணி டோட்டலாக கோவிலுக்கு வெளியில் வந்துடுறோம். இப்போ பாருங்க பழமொழி புரியுதானு, பிள்ளையாரை தொழுது அவன் தாள் பிடிக்க உள்ளே இருக்கும் கடவுளர்களை எல்லாம் வணங்கிவிட்டு வெளியிலே வந்தால் ஹனுமனில் முடிக்க வேண்டும். பழமொழி என்னது, பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிக்க, குரங்குன்னா ஆஞ்சநேயர் ஹனுமன். நாம அப்படி பண்ணாம நேரடியாக போய் ஆஞ்சநேயர் வழிபடுறது, தலைகீழ ஏதாவது செய்யக்கூடாது. பிராகார தேவதைகள் சொல்ல நவக்கிரகங்கள் இருக்கும், சிவன் கோவிலில் நவக்கிரகம் இருக்கும், சண்டிகேஸ்வரர் இருக்கும். பெரிய தப்பே பண்றது என்னன்னா, அந்த சண்டிகேஸ்வரர் தியானத்தில் இருப்பார், சின்ன கோவிலாக அவர் கட்டியிருப்பாங்க. அந்த சண்டிகேஸ்வரர் தியானத்தில் உட்காந்துருக்கிறார், சிவ தியானத்தில் தொடர்ந்து ஈடுபடுபவர். நமக்கு சொல்றார், நீயும் சிவ தியானத்தில் இரு, அங்க போய் கை தட்டு. நீங்களும் செய்திருந்தால் நானும் தெரியாமல் ஒரு காலத்தில் செய்திருப்பேன். அது தவறு. அவர் தியானத்தில் இருக்கிறாரு, கெய் தட்டக்கூடாது, வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். யார் சொல்லி வச்சாங்களோ தெரியல. ஒரு சில கோவில்களில் சண்டிகேஸ்வரர் கோவில் இந்த மாதிரி இடத்துல நம்ம ஆடையிலிருந்து ஒரு நூலை பிச்சு போடுறோம், அவருக்கு ஆடை இல்லை. இதெல்லாம் வழிபாட்டிலே இருக்கக்கூடிய குறைபாடுகள், தவறுகள். அவர் சிவ தியானத்தில் இருக்கிறார், நீயும் தியானத்தில் ஈடுபடும் அர்த்தம். கோயிலுக்கு வெளியில பிராகாரத்திலே உட்கார்ந்து கொண்டு ஓம் நம சிவாய என்கின்ற மந்திரத்தை சொல்லி தியான குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும்ல. அமைதியா உட்காருப்பா தம்பி, ஏதோ ஒரு சேர்ல உட்காந்துக்கோ. நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பாருங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அந்த குழந்தைங்க வராங்கன்னா அந்த குழந்தைங்களை கோவிலுக்கு அழைச்சிட்டு வரும்பொழுது ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணு மூடி ஓம் நம சிவாய என்கின்ற தியானம் செய்ய. அது என்னன்னு தெரியாது. எட்டாவது படிக்கிற பையன் கிளாஸ்ல கவனிக்கல, இங்க திரும்புறது அங்க திரும்புறது எதையோ கவனிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த சார் என்ன சொன்னாரு, டேய் உனக்கு கான்சென்ட்ரேஷனே பத்தல, மனசே ஒருமுகப்பட மாட்டேங்குது, நீ தியானம் பழகு கொஞ்சம், அதாவது கண்ணை மூடி சுவாமியை நினைச்சிக்கோ, அப்படி ஒரு பயிற்சியை எடுந்தார். அவர் சிம்பிளா ஒரு வரியில சொல்லிட்டு அவனுக்கு தியானம் வருமா, நேரம் வீட்டுக்கு வந்தான். அவங்க அப்பா ஒரு விவசாயி, அதுவும் விவசாய கூலி, கூலி வேலைக்கு போறார். அப்பா இது மாதிரி எங்க சார் வந்து தியானம் பண்ணணும்னு சொன்னாரு, எனக்கு வந்து தியானம்னா என்னன்னு புரியல, அவர் ரெண்டு வரியில சொல்லி முடிச்சிட்டாரு. அப்ப ரமண மகரிஷி வாழ்ந்து கொண்டிருந்த காலம், எந்த ஊர்ல, திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்கு வெறும் கிரிவலம் போயிட்டு வந்துடக்கூடாது, ரமண மகரிஷி ஆசிரமம் இருக்கு, அங்க போய் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு வாங்க, ஒரு தெளிவு கிடைக்கும். அப்ப ரமணரே வாழ்ந்துகிட்டு இருந்தாரு, அதே ஊர்ல தான் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த பையனை அவங்க அப்பா சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஸ்கூல் விட்ட பின்னாடி ரமணர்கிட்ட அழைச்சிட்டு போனா, அப்படி ரமணர் தாத்தா வயசானவர் குழந்தை, இந்த 8வது படிக்கிற பையன் போன உடனே, அப்பெல்லாம் அந்த மாதிரி காலகட்டத்தில் ரொம்ப கூட்டம்லாம் வராது, குழந்தைய அழைச்சிக்கு போன உடனே ரமண மகரிஷி பார்த்தார், ஏண்டாப்பா அம்பி பா உட்கார், அவங்க அப்பா நமஸ்காரம் பண்ண, பையனையும் நமஸ்காரம் பண்ண சொன்னார். என்ன பிரச்சனை பையனுக்கு, இல்லை அவனுக்கு மனசே ஒருமுகப்பட மாட்டேங்குதுன்றார் சாரு. அவங்க வாத்தியார் சொல்லிட்டாரு, தியானம் பழகுன்னு சொன்னாராம், எனக்கு தியானம் எப்படி பழகணும்னு தெரியல, எனக்கும் தெரியாது, இந்த ஊர்லேயே பெரிய சாமி நீங்கள் தான், உங்கள்கிட்ட அழைச்சின்னு வந்த சாமி. அப்படியா உக்கார்,
உனக்கு தியானம் கத்துக் கொடுக்கறது இல்லை. இப்ப ஒரு விளையாட்டு கத்துக் கொடுக்கட்டுமா? ஒரு விளையாட்டு கத்துக் கொடுக்கட்டுமா அப்படின்னு ஆரம்பிச்சார். இப்படிதான் ஆரம்பிச்சது. சாமி எனக்கு விளையாட்டெல்லாம் வேண்டாம், எனக்கு தியானம் தான் கத்துக் கொடுக்கணும் தாத்தா அப்படிங்கிற ரமணரை பார்த்து. உடனே அந்த சிறுவனை பார்த்து சொன்னார், இல்ல உனக்கு விளையாட்டிலேயே தியானத்தை கத்துக் கொடுக்கட்டுமா? நல்ல, அதுதான் ரமணர். எளிய வகையில் அந்த குழந்தைங்களுக்கு புரியற மாதிரி பட்டுன்னு போய் உக்காந்துக்கிற மாதிரி சொல்ல வந்தார். விளையாட்டிலேயே தியானத்தை கத்துக் கொடுக்கட்டுமா? ஆ சரி தாத்தா, பையன் சொன்னான். உடனே ஒரு சிஷியனை கூப்பிட்டார் ரமணர், மகரிஷி சிஷியனை கூப்பிட்டார். என்னமோ காதல கிசுகிசுன்னு சொன்னார். அந்த சிஷியன் ஓடி போனா ஒரு 5 நிமிஷத்துல வந்தான். ஒரு வாழை இலைய போட்டான் பையன் முன்னாடி. அடுத்த 2 நிமிஷத்துல சுட சுட ஒரு தோசை வந்தது. பையன்கிட்ட சொன்னார், இந்த நிகழ்வை நீங்க கொஞ்சம் இங்க கவனிக்கணும், முக்கியமான பகுதி. பையன்கிட்ட சொன்னார், இப்ப தியானத்தை கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கிறேன், ஆனா எப்படி தெரியுமா? இங்க போடப்பட்டிருக்கிற தோசைய நான் அப்படின்னு உடனே நீ சாப்பிட ஆரம்பிக்கணும். நான் போது நீ நிறுத்திடணும். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, நீ நிறுத்திருக்கும் பொழுது இலையில தோசை காலி ஆயிட்டு இருக்கணும், தோசையே இருக்கக்கூடாது. நான் ஊன்னும் போது தோசை சாப்பிட ஆரம்பிக்கணும். நான் திருப்பி இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு ஊன்னு சொல்லும் பொழுது தோசை காலி ஆயிடணும் அப்படின்னாரு. ஒத்த தோசையை கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. பையன் சாப்பிட்றதுக்கு கை ரெடியா வச்சிருக்கிறான். பாவம் ஸ்கூல் விட்டு 5 மணிக்கு வந்தவன், அவனுக்கு பசிதான். உடனே ரமணர் மகரிஷி தாத்தா சொன்னார் பையனை பார்த்து, நான் சொல்ல ஆரம்பிக்க போறேன், ரெடியா? தோசையை புட்டு புட்டு சாப்பிட்டுருணும். சொல்ல ஆரம்பிச்சார். ஒவ்வொரு வில்லைகளாக தோசையை கத்தரித்து கத்தரித்து, அதாவது பிச்சு எடுத்து வாயில போட்டுக்கிட்டே போறான். அது குட்டி தோசை தான், ஒரு 7-8 வில்லைகள் வரும். அந்த சின்ன வாயில சின்ன கையில கத்தரிச்சு வாயில போட்டுக்கிட்டான். பாவம் ரமணர் ஏமாத்த விரும்பல. அவன் அந்த கடைசி வில்லையை போட்டு முடிக்கும் பொழுது தாத்தா நான் வின் பண்ணிட்டேன், தோசையை சாப்பிட்டு முடிச்சுட்டேன்னா. ஓகே, நான் உனக்கு தியானத்தை கத்து முடிச்சுட்டேன், நானும் வின் பண்ணிட்டேன்னா. தியானத்தை எனக்கு கத்து கொடுத்தீங்களா? இல்லையே. சரி, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு, நீ தியானத்தை கத்துக்கிட்டியா இல்லையான்னு சொல்றேன். சரி, நீ தோசை சாப்பிடும் பொழுது உங்க சாரை நினைச்சியா? இல்ல தாத்தா. உங்க அப்பா பக்கத்துல இருந்தாரு, அவரை பார்த்தியா? இல்ல. சரி போகட்டும், என்னதான் ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருந்தியா? இல்ல. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்? ஒண்ணு இல்ல. நீங்க ஊன்னு சொல்லும் பொழுது சாப்பிட ஆரம்பிக்கணும், அடுத்த எப்ப ஊன்னு சொல்லிடுவீங்களோ தெரியாது, அதுக்குள்ள தோசையை முடிக்கணும்னு அதே ஞாபகமா இருந்தேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும்னாரு. அப்ப இதுதான் தியானம், இதுதான் தியானம். அந்த 2 ஓக்கு மத்தியில் இருக்கிற கேப்ல நீ வேற எதையும் சிந்தனை பண்ணாம தோசையை முடிக்கணும்ன்ற அதே ஞாபகத்தில் இருந்தவாறு அந்த கொள்கை பிடிப்பு, அந்த கவன ஈர்ப்பு என்பதுதான் தியானத்தினுடைய அடிப்படை என்று ரமணர் சொன்னார் என்றால், அதுதான் எளிய வகையில் ரமணருக்கே உரித்தான வழி. இந்த தியான அமைப்புகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால், பிள்ளையார் அதுக்கு சொல்ல வந்த விநாயகர் கோயில உட்காந்து அந்த தியானத்தை ஆரம்பிக்கவே. நமக்கு நான் 1008 சஞ்சலம். நம்ம நண்பர் என்ன பண்ணுவார், என்னோட கோயிலுக்கு வருவாரு, அவர் எப்பயுமே நல்லா ஒஸ்தி செருப்பு தான் விலைக்கு வாங்கி போட்டுக்கிறவர். கோயிலுக்கு வந்தாருன்னா சரி, நான் சுவாமி கும்பிட்டுட்டு இருந்தா அவர் வெளியில பார்த்துக்கிட்டே இருப்பார். எதுக்கு, என்ன விஷயம்? அந்த செப்பல் எங்க போடு? இறை பதம் நினைக்க வந்து விட்டு நம் காலுக்கு உண்டான செருப்பை வெளியில, சார் புது செருப்பு சார், நீ ஏன் போட்டுட்டு வர? ஒன்னா பழசா போட்டுட்டு வா, இல்லைன்னா போனா போட்டோன்னு விட்டுடு. ஆனால் நாம் இவ்வளவு அடிப்படையில் தான் இருக்கிறோம் ஆன்மீகத்திலே. அந்த செப்பல் என்ன ஆயிடுதோ தெரியலையே, புதுசாக கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோமே, நம்மளது வேற ஏதாவது போயிடுமா எப்படின்னு தெரியல அப்படின்ட்டு அதே சிந்தனையிலேயே இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அது தியானம் அல்ல, அது தியானம் அல்ல. ஆக விநாயகர் வழிபாட்டிலே அடிப்படை தத்துவம் என்ன என்று கேட்டால், தியானத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் ஓம்கார தத்துவத்தினுடைய அடிப்படையாக விநாயகர் அமர்ந்து நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். பிள்ளையார் என்ற பேரை எப்படி வந்து யோசிச்சிங்களா? இப்ப நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க, என் பிள்ளைன்றோம், என் பையன் என் பிள்ளைன்றோம். சிவபெருமானும் அப்படிதான் சொல்ல வந்தாராம், என் பிள்ளை அப்படின்னு விநாயகர். ஆனா அவருக்கு 2 பிள்ளை, இன்னொருத்தர் யாரு? முருகர். ஆனால் முருகரை தன் பிள்ளை என்று ஏன் சிவன் சொல்லவில்லை என்றால், என்ன காரணம்னா, விநாயகர் தான் பிள்ளைன்னு சொன்னார். ஏன் என்று கேட்டால், பிள்ளை என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று ஒரு தந்தை விரும்புகிறார்னா, அப்பா அம்மாவை சுற்றி சுற்றி இருக்கிறவனாக இருந்தால் அவன் புள்ள. என் புள்ள சார், என் மேலே உயிரே வச்சிருக்கிறான்,
இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க, அவனும் நல்ல பையன்தான். முருகன் எப்படிப்பட்டவன்னா, சமுதாயத்தை சீர் பண்ணணும், பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை, பொதுமக்களுக்கு ஒரு ஆபத்துன்னா ஓடுறவங்க இருக்கிறான் பாருங்க, அந்த மாதிரி டிக்கெட்டு முருகர். ஆனா அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையான்னு பாட்டே வருது. முருகன் தந்தைக்கே ஓம்